ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களா பாக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என் ஸ்டைல சொல்றதை விட யூர் ஸ்டைல சொன்னா சூப்பரா இருக்கும். கிரண் ஒப்பி டாக்கிஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிஜிஎம்ஐ 2.1 அப்டேட் பத்தி பார்க்க போறோம். இந்த 2.1 அப்டேட் பத்தி சொன்னோம்னா, இவங்களே இதுக்கு முன்னால விட்ட 2-3 அப்டேட் எல்லாம் கலந்து கொடுத்தது தான் இந்த 2.1 அப்டேட். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த ஏன்சியன்ட் சீக்ரெட் அரைஸ் மூணு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 மேப்பில் கொடுத்துருக்காங்க. இரங்கல், லிவிக், மிரமார். இந்த 3 மேப்லையும் இதை மூட நீங்கள் பார்க்கலாம். நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றீங்களா? நான் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. டேய், எல்லாரும் எங்க தான் இருக்கீங்களா? வாங்க, புது அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்ல வந்து சேர்ந்துக்கங்க. டேய், நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. போடுங்க, நீங்க யாருங்க? ஹலோ, டேய் ஹலோ, இங்க பாரியா, நானும் ஒரு மேப் தான்யா. நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா ராகவ ராலன்ஸ் கான்சரா மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக கொடுத்தாங்க. நானும் என்னடா எதுவும் பேய்ப்பட உள்ள என்ன வந்துட்டுமான்ற பார்த்தா, திடீர்னு ஏதோ ஒரு மண் சேன்ஸா, நான் இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசித்தேன். இந்த ஃபிசிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஒருவேளை நம்ம ஸ்பேர் எக் சூட்டா இருக்குமோ? நம்ம ஸ்பேர் எக் சூட்டு. நீ எங்க? இங்க நான் வந்தது இருக்கட்டும், நீ எப்ப எங்க வேலைக்கு சேர்ந்த? வேலைக்கா? பல்லு விளக்கியா? இமோஷன் அவுட் ஆஃப் இட். நம்ம அந்த மோட் ஆடுறப்ப பார்த்தீங்கன்னா, மேப் ஓப்பன் பண்ணனா டோட்டல் 2 கோல்டன் ட்ராக் தெரியும். அந்த ட்ராக் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சிலை வந்து அந்த டெம்பிள், 2 டெம்பிள் இருக்கும், அந்த 2 டெம்பிளை தூக்கின்னு போகிறதுக்காக தான் அந்த ரூட்டே கொடுத்துருக்காங்க. சரிடா, இதெல்லாம் ஓகே, அந்த டெம்பிள் உள்ள எப்படி போகிறது நம்ம மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 பாத்துக்கோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்கும். அந்த டெம்பிள் ஸ்டார்டிங்கே ஓப்பன் ஆகாது, ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு தான் ஓப்பன் ஆகும். 3 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா, ஒரு பிரமிட் இருக்கும், அது மேலே எப்போவுமே லேண்ட் ஆக போகாதீங்க. பிகாஸ் அது லேண்ட் ஆகிறப்போ உங்களோட லைஃப் காலி ஆகிறதுக்கோ சான்ஸ் இருக்குது, தென் நீங்கள் டெத் ஆகிறதுக்கோ சான்ஸ் இருக்குது. அதனால எப்போவுமே அது மேலே இறங்க ட்ரை பண்ணாதீங்க. அது ஓப்பன் ஆக 3 மினிட்ஸ் கரெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மேட்ச் ஸ்டார்ட் ஆகி 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் அது ஓப்பன் ஆகும். அது மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணணும். முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவர முத்துக்கூறு வித்துக்கூறு வர என்ன? ஒருவேளை இந்த டெம்பிள் இங்கே ஓப்பன் ஆனாலும் நம்மளால இங்கே என்ட்ரி ஆக முடியாது. இது உள்ளே என்ட்ரி ஆகணும்னா இதோட நம்ம ஃபஸ்ட் ஸ்டாப்புக்கு தான் போகணும். ஃபஸ்ட் ஸ்டாப்புக்கு போனோம்னா, நம்ம இந்த மிரர் வேர்ல பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மிரர் வேர்ல ஒரு ஐலாண்டுக்கு போனோம்னா கீழத்துலேருந்து அதுக்கு ஒரு 4 என்ட்ரிஸ் இருக்கும். அது உள்ளே எதனா மூலியமாக மேலே போகிற மாதிரி அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு சேஞ்ச்னா, இதில் டோட்டல் 5 ஸ்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாப்பில் எப்போ போய் அந்த டெம்பிள் நிற்கிதோ அப்போ தான் என்ட்ரி ஓப்பன் ஆகும். அந்த என்ட்ரி ஓப்பன் ஆனால் தான் நம்மளால் போக முடியும். அந்த 5 ஸ்டாப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 ஸ்டாப்பில் எப்போ வேணால் நம்ம மேலே போக முடியாது. அந்த ஒரு டெம்பிள் எப்போ வந்து அந்த ஸ்டாப்பில் நிற்கிதோ அப்போ தான் நம்மளால் வந்துட்டு மேலே போக முடியும். அந்த டெம்பிள் கரெக்டாக வந்து அந்த ஸ்டாப்புகிட்ட நில்லி 1 minute 20 seconds டைம் இருக்கும் நம்மளால் மேலே போகிறதுக்கு. ஒருவேளை நீங்கள் அந்த ஸ்டாப்பில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு தான் போனோமா இருக்கும். அதனால கரெக்டான டைமுக்கு போய் கலக்கு கலக்குன்னு கலக்குங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? சின்ன புலத்தரமா இருக்க. நம்ம டெம்பிள் உள்ள ரீச் ஆகி அடுத்த செகண்டே நீங்கள் மேப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது ஹியூஜ் பெரிய ஒரு டெம்பிளாக தான் இருக்கும். டோட்டல் 6 பிரிச்சுப்போம், அதில் ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது என்ன மோட்டுப்பூச்சி அறையா? மோட்டுப்பூச்சி அறையில் வந்துட்டு நீங்கள் ஒரு மேலே ஒரு பெட்டி இருக்கும், அது ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 4 மோட்டுப்பூச்சியை நங்கனக்கிரி 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 அப்படின்ட்டு சாவடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேலே கிரேட் ஓப்பன் ஆகும்.
என்னடா புத்தாட்டம் அது? இந்த கிரேட்ல பாத்தீங்கன்னா சம் லூட்ஸ் கிடைக்கும். அதுல தான் இந்த புதுசா வந்திருக்க ப்ரிமோரியல் வாட்டர் கரெக்டா சொல்றேன் நினைக்கிறேன். இந்த ப்ரிமோரியல் வாட்டர் பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இது வந்துட்டு இந்த ஃபுல் மெடிக்கேட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது வந்துட்டு ரொம்ப ஸ்பீட் 4 செகண்ட்ஸில் வந்துட்டு நம்ம ஃபுல் லைஃப் தென் ஃபுல் பூஸ்டப் பண்ணலாம். இந்த ப்ரிமோரியல் வாட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே நம்ம இந்த சாண்ட்மேன் கூட ஃபைட் பண்ணுறப்போ. தென் இதே மாதிரி ஆப்போசிட்டில் இன்னொரு ரூம் இருக்கும், அந்த ரூம்லேயே பார்த்திங்கன்னா பெட்டி தான் இருக்கும். அந்த பெட்டி நம்ம ஓப்பன் பண்ணோன்னா சம் பசல் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம அந்த பசல் பண்ணோன்னா ஈஸியாக அந்த பெட்டி ஓப்பன் ஆகி அதுலேயோ சம் லூட்ஸ் கிடைக்கும். தென் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஈஸ்ட் கார்ட் ஹவுஸ் அப்புறமா வெஸ்ட் கார்ட் ஹவுஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கும். அது உள்ள பார்த்தீங்கன்னா சேம் இதேமாரி ட்ரெஷர் பெட்டிங்க தான் இருக்கும். அது நம்ம ஓப்பன் பண்ணோன்னா சம் காட்ஸ் அதுக்கப்புறமா அனகொண்டா பாம்புங்க இருக்கும். எங்கள் இந்த அனகொண்டா பாம்பு சொல்லுங்கள், ஒரு அனகொண்டா பாம்பு போட்டு நம்ம விஷால் சாரை வந்து ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி ஒன்று போட்டிருக்கீங்க, அது ஏன் அது எனக்கே தெரியல. அது நம்மளுக்கு தேவையான லூட்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த ஏன்சியன்ட் சீக்ரெட் ஐலாண்டில் முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமான ஆளா யார் சார் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஐயாசாமி எக்ஸூட் தான். எக்ஸூட் பார்த்திங்கன்னா பெரிய ஆளாக வந்து நம்மளெல்லாம் பயமுறுத்துவார். அவர்கிட்ட நம்ம போகிறதுக்காக சில பல விஷயங்கள்லாம் பண்ணமாக இருக்கும். அந்த சில பல விஷயத்தில் ஒன்று தான் இந்த டோர் ஓப்பன் பண்ணோம். இந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த டோருக்கு எதிர்க்கவே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் உள்ள நம்ம போனோன்னா டோட்டல் நம்ம ஒரு 4 பாக்ஸஸ் பார்க்க முடியும். அந்த 4 பாக்ஸஸ்லேயே ஒன்னொன்று மேலேயே நின்னோன்னா அது ஒரு ரூட் பார்த்து காமிக்கும். அந்த ரூட் பார்ட்லேருந்து இன்னொரு ரூட் பார்த்துக்கு போனோன்னா அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த ரூட் பார்ட்லேருந்து இன்னொரு ரூட் பார்த்துக்கு போனோன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 4 பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் தான் இந்த கதவு ஓப்பன் ஆகணும். இந்த கதவு ஓப்பன் ஆகிந்தோ முன்னால் பார்த்தீங்கன்னா முன்னால் போனோன்னா ஒரு ஸ்டெப்ஸ் வரும். அந்த ஸ்டெப் மேலே போனோன்னா சேம் ஒரு லிஃப்ட்டு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த லிஃப்ட்டு மேலே நம்ம ஏறி அங்கே ஒரு டப்பா இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே கொண்டு போயிடும். நீங்கள் அது மேலே போகிறதுக்கு முன்னால் உங்கள் ஸ்காட் இல்லை உங்கள் டீம்மேட்டை கூட கொண்டு போயிடுங்க. நீங்கள் ஒரு வாட்டி மேலே போயிட்டீங்கன்னா திரும்பி கீழே வர முடியாது, உங்கள் டீம்மேட்ஸ்னாலே மேலே வர முடியாது. நீங்கள் மேலே போகிறதுக்கு முன்னால் உங்கள் டீம்மேட் எல்லோரையும் அந்த லிஃப்ட் மேலே ஏற்றிட்டு தான் அந்த பாக்ஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கள். இல்லை நான் சோலோ ஆடுறேன், இல்லை நான் தனியாக தான் போவேன் அப்படின்னீங்கன்னா அதை டிஃபீட் பண்ணலாம். பட் அதை டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை டிஃபீட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ்லாம் வருவாங்க, தென் அதுவும் நிறைய பவர்ஸ்லாம் வச்சிட்ருக்கோம். தென் நம்ம அதை டிஃபீட் பண்ணோன்னா அதோட சம்டைம்ஸ் அதோட உடம்புல பார்த்திங்கன்னா கோல்டு கலராக சில இடத்துல ஒரு சிம்பிள் காமிக்கும். நம்ம அதை சுட்டோன்னா பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹெல்மெட்டில் சுடுறப்போ ஒரு மாதிரி டிங் 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 அப்படின்னு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். நீங்கள் அதை சீக்கிரம் டிஃபீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு கோல்டு பாட்ச் தெரியும். நம்ம இதுக்கு முன்னால் இது எங்கேயோ பார்த்துருக்கா, நான் எங்கே இந்த காட் ஆஃபரில் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு மனுஷன் வரப்போ நம்ம அதை டிஃபீட் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் ஓவோ எக்ஸ் அதெல்லாம் கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கோல்டு பார்ட் தெரியும், அந்த நம்ம அந்த கோல்டு பார்ட்லேயே சுட்டுட்டு இருந்தோம்னா சீக்கிரம் அதை டிஃபீட் பண்ணி நம்ம இதை டிஃபீட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா எங்கள் லூட் வரும். அந்த லூட் எந்த லூக் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 ஏர் ட்ராப்ஸ் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ லூட் கிடைக்குமோ அவ்வளோ லூட் கிடைக்கும். அதே மாதிரி தான் நான் அப்புறம் அந்த லூட் எடுக்கிறப்ப இந்த புதுசாக ஏடபிள்யூஎம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஏஎம்ஆர்னு நினைக்கிறேன் அந்த கன்று கிடச்சிச்சு. அந்த கன்று பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. லெவல் 3 ஹெல்மெட் கிட்லெட்லேருந்தோ அடித்து ட்ரை பண்ணேன், 1 புல்லெட்டில் நாக்கு. தென் தூரத்துலேருந்தோ ட்ரை பண்ணி பார்த்தேன் லெவல் 3 ஹெல்மெட்டில், அப்போவும் நாக்கு செம்ம பவர்ஃபுல் கன்னாக இருக்குது. நீங்களும் அந்த கன்று யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் மேலே எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா பக்கம் லூட் அடிச்சுட்டு அந்த ட்ரெஷர் அந்த பெட்டிலாம் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் சைடில் வந்துட்டு டெட் எண்டில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே எக்ஸிட்டுன்னு வரும். அங்கே எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா திரும்பி டெம்பிள் வெளியே போயிங்க. திரும்பி டெம்பிள்லேருந்து இன்னும் நீங்கள் எக்ஸிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் சைடில் போய் எக்ஸிட் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இறாங்கலில் திரும்பி லேண்ட் ஆகிடுவீங்க. தென் அதுக்கப்புறமா இன்னொரு ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேப்பில் ரேண்டமாக இது சில இடத்துல வந்துட்டு வரோன்னு நினைக்கிறேன். இந்த சூறாவளி வர இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் நம்ம போனோன்னா எக்ஸ்ட்ரா லூட் நம்மளுக்கு ஒரு மடங்கு கிடைக்கிற லூட் வந்து 2-3 மடங்காக எக்ஸ்ட்ரா கிடைக்கும். தென் அதுக்கப்புறமா இன்னொன்று வந்துட்டு இதில் ஒன்று புதுசாக ஒன்று இருக்குது, அதுதான் இந்த ஸ்கேரப் சாம். இந்த ஸ்கேரப் சாம் இது என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சில பேர் வந்துட்டு ஆடுறப்போ பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ் கூட ரேண்டம் ஆடுறப்போ நம்ம நல்லா கேவனா தும்கோ கழுத்த பூச்சி அமுக்கோ அப்படி இப்படின்னு அவனை போட்டு நல்லா கலாய்ச்சி விட்டு பார்த்தீங்கன்னா கச்சா போய் எனிமீட்டை செத்துட்டோன்னா பையா பையா தொடாயிரி வெயிக்கிறத பையா தொடாயிரி கழிக்கிறத பையா அப்படின்னு நம்ம கெஞ்சிட்ருப்போம். அதுக்கெலாம் இனிமேல் வாய்ப்பே இல்லை, பிகாஸ் இந்த ஸ்கேரப் சாம் இருந்துச்சுன்னா நம்மள்கிட்ட நம்ம ஆட்டோமேட்டிக்காக திரும்பி ரிவைவ் ஆகிட்டு வந்துடுவோம். இந்த மோடில் இன்னொரு என்ன ஃபியூச்சர்னா நம்ம மேப் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் ஒரு 4 ஸ்டாச்சூஸ் கோல்டு தெரியும். நம்ம அங்கே இறங்கணும்னா ஒரு சின்ன சின்ன டெம்பிள்ஸ் இருக்கும், அந்த டெம்பிள்ஸ் உள்ள நம்ம போனோன்னா ஒரு டிராகன் அதுக்கப்புறமா 2 சோல்ஜர்ஸ் வருவாங்க. அது இல்லாமல் இன்னொன்று அங்கே உள்ள ஒரு பசில் இருக்கும், நம்ம அதுவும் சால்வ் பண்ணோன்னா
உள்ளே நம்மளுக்கு லூட்ஸ் தெரியும் நெருக்கடியோ, தென் இது கொஞ்சம் ஆட்ராப்பாகவும் இருக்குது இப்போதைக்கு. கேடி ரேஷியோலாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த இடத்துல இறங்கி கில்ஸ் எடுத்து கேடி மெயின்டைன் பண்ணலாம். இதோடு நான் கண்டுபிடிச்சது இவ்வளோ தான். இன்னொன்று நான் மிஸ் பண்ணேன் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் என்ன நான் மிஸ் பண்ணேன்ட்டு. அதை நெக்ஸ்ட் வீடியோவாக ஒன்று எடுத்து உங்கள் பேரை போட்டு நீங்கள் நான் இது மிஸ் பண்ணிட்டேன் இவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நான் போடுறேன் அதே மாதிரி ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்ட்டு. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணியிருக்கேன். ஆ வரட்டா, பாய்.